Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். சிம்பிள் கட்டி எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சிம்பிள் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பசுமாடு கன்று ஈனதுக்கு அப்புறம் இரண்டு நாட்கள் கிடைக்கிற பாலத்தை வந்து நம்ம சிம்பிள் அப்படினு சொல்லுவோம். இந்த ரெண்டாவது நாள் கறந்த பாலில் செய்கிற சீம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நான் அந்த பால் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அந்த பாலில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவு பால் எடுத்துருக்கிறேன். அதில் சர்க்கரை போட்டு நல்லா அது கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. அடுத்ததான் நான் வந்து அதுக்குள்ளே சேர்க்கறக்காக ஒரு எட்டு மிளகு, ஒரு அஞ்சு ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கு, இதையை வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து சர்க்கரை வந்து நல்லா கரைச்சி வச்ச பாலை வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பவுடர் செஞ்ச அந்த சுக்கு, மிளகு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து உள்ள கொட்டி நல்லா கலந்துக்கலாம். இன்கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து சர்க்கரை அளவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நல்லா இதையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு நல்ல பெரிய சைஸில் இருக்கிற குக்கராக எடுத்துக்கலாம். அகலமான சைஸில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து கொஞ்சம் ஒரு 200 ml அளவுக்கோ இல்லை 1/2 லிட்டரோ தண்ணி விட்டாலே போதுமானதாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு அடுத்ததை நான் வந்து இந்த பால் கரைச்சி வச்சுருக்கிற பாத்திரத்தை அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்தால் குக்கர் விசில் விடும்போது தண்ணியெல்லாம் இந்த பாலோட மிக்ஸ் ஆயிரும். அதுக்கு தான் வந்து நான் தண்ணி கம்மியாக வைக்க சொன்னது. இப்போ இந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு தட்டு வச்சு மூடிக்கலாம். 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம். அதிகமாக விட்டால் ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதே தெரியும். நம்ம இதை இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோக்காக தான் சூடாக இருக்கும் போதே நான் கட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சீம்பால் கட்டி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு சீம்பால் கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேவிஇசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.